நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் நீங்கள் படுக்கிற திசையில் எப்படி படுக்கிறோம் என்று ஒரு ரிசர்ச் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அதில் நீங்கள் வலது பக்கம், இடது பக்கம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் படுக்கிறீங்க, இந்த மாதிரி படுக்கலாமா? ஒரு பக்கம் லெஃப்டில் படுக்கிறீங்க, படுக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் லெஃப்டில் ஒரு பக்கம் பெருண்டு படுக்கலாம். இந்த மாதிரி படுக்கிறவர்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வார்கள். கவனிங்க, ரைட் சைடு வலது பக்கம், இடது பக்கம், இடது பக்கம் நீங்கள் படுத்தீர்கள் ஆனால், இரவில் சாப்பிட்டு கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு பக்கம் இந்த மாதிரி படுத்தீர்கள் ஆனால், ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது, ஜோசியம் என்ன சொல்கிறது என்று சொல்லும் பொழுது, உங்கள் வயிற்றில் இருக்கின்ற இன்டெஸ்டைனில் இருக்கிற சகல கேஸும் வெளியே ஊடாந்துடும். உணவு பையில் இருக்கின்ற உணவு கீழ் பாகத்தில் இருக்கின்ற பையில், லோயர் அப்டோமல் அப்படின்வாங்க, அதில் போய் சேரும். அதனால் உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வராது, நோய் நொடி வராது, பிரச்சனை இருக்காது. எந்த ரூமில் படுக்கிறவங்க இந்த மாதிரி படுக்கணும்? நீங்கள் எந்த ரூமில் உணாலும் படுக்கலாம். இந்த லெஃப்டில் கை வச்சோ, இப்படி வச்சோ, தலைகாணி வச்சோ படுக்கும் பொழுது நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ்வீர்கள், நோய் நொடியே இல்லாமல் வாழ்வீர்கள் என்று சொல்லலாம். என்ன சார் சிங்கிளாக இப்படியே சொல்லிட்டு? கரெக்ட், அவ்வளோதான், இதுதான் விஷயம். இப்போ கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், வடகிழக்கில் ரூம் இருக்குது. வடகிழக்கில் ரூம் இருந்து கிழக்கில் நீங்கள் தலை வைத்து படுக்கும் பொழுது இதில் லெஃப்டில் வச்சு படுக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடம் வந்து சூடு அதிகம். நீங்கள் லெஃப்டில் கை வச்சு படுக்கும் பொழுது உங்களுடைய ரைட் நாஸ்டல், இந்த மூக்கு வேலை செய்யும், ரைட் மூக்கு வேலை செய்யும், வலது பக்கம் மூக்கு. இந்த சுவாசம் வந்து சூரிய நாடி என்று பெயர் இதுக்கு. என்ன பெயர்? சூரிய நாடி. இந்த சூரிய நாடி வேலை செய்யும் பொழுது சாப்பாடு ஃபாஸ்டாக ஜீரணம் ஆகும். இந்த ஃபாஸ்டாக ஜீரணம் ஆகும் பொழுது நீங்கள் வடகிழக்கில் ரூமில் படுத்தீர்கள் ஆனால், உங்களுக்கு இரவில் பசி எடுக்கும், இரவில் பசி எடுக்கும். ஐயோ, நைட்டில் போய் டப்பாவெல்லாம் தேடுவீங்க, பசி எடுக்கு திடி, ஏதாவது குடு பிஸ்கெட்டு என்று. ஏனென்றால் அந்த சாப்பாடு சீக்கிரம் ஜீரணம் ஆகிவிடும். தென்கிழக்கு ரூமில் நீங்கள் படுக்கிறீங்க, இதே லெஃப்ட் தான், நல்லது. ஆனால் அந்த ரூமுடைய அதிபதி செவ்வாய், அது சூடு. அதே நேரத்தில் ஓவராக இந்த மூக்கு வேலை செய்யும் பொழுது சூடு அதிகமாகும். ஐய், வாடி, ஏண்டி போடி அப்படின்லாம் பேசுவீங்க, கோவம் வரும். மனைவியை நீங்கள் வேலைக்காரி மாதிரி பேசுவீர்கள். அல்லது அந்தம்மா இந்த மாதிரி படுக்கிறாங்கன்னா, அந்தம்மா உங்கள் மேலே கண்ணு காட்டுறது, அந்த எல்லாமே நடக்கும். அதனால் தென்கிழக்கில் படுக்கிறவங்க ரொம்ப அதிகமாக நேரத்துக்கு இந்த இடது பக்கம் படுக்கக்கூடாது. சவுத் வெஸ்டில் படுக்கிறீங்க, சவுத் வெஸ்டில் ரூமில் கண்டிப்பாக நீங்கள் லெஃப்ட் சைடில் கையை வச்சோ, அந்த தலைகாணியை வச்சோ படுக்கலாம். ஏனென்றால் அந்த திசையில் நீங்கள் இந்த மாதிரி படுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும், நோய் நொடி கம்மியாக இருக்கும். காலை சீக்கிரம் எழுந்திருப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ஓடுவீங்க. ஏன்னா அந்த இடத்தில் ராகு இருக்குது. ராகு பாக்டீரியாவை கொண்டு வரும், ராகு நோயை கொண்டு வரும். ஆனால்
நீங்கள் அந்த இடத்துல லெஃப்டில் படுத்தீர்கள்னால் மீண்டும் திரும்பி சொல்கிறேன், ரைட் நாஸ்டல் வேலை செய்யும். இந்த மூக்கு வேலை செய்யும் போது சுவாசம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் பொழுது உங்களுடைய உணவு ஜீரணமாகாது, ஆய்விடும், வயிற்று சம்பந்தமான நோய் இருக்காது. அதனால் தென்மேற்கு ரூமில் நீங்கள் இந்த மாதிரி படக்கலாம். நார்த் வெஸ்ட் ரூமில் கண்டிப்பாக ரொம்ப நல்லது. ஏனென்றால் அந்த இடம் வந்து குளிர், கோல்டு, சந்திரனுடைய இடம். சந்திரனுடைய ரூம் குளிர் கோல்டாக இருக்கும் பொழுது நீங்கள் அதில் கிழக்கில் தலை வச்சு கவனிக்கணும். அதில் தான் தெற்கில் முகம் வரும். கிழக்கில் தலை வச்சா உங்கள் முகம் இப்படி படுக்கும்போது தெற்கு திசையை நோக்கும். இந்த மாதிரி படுத்தீர்கள் ஆனால் மன சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு குழந்தை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி போய் அந்த ரூமில் படுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் வாரிசு உண்டாகிவிடும். ஐயா, சந்திரன் உடைய ரூமில் தான், நார்த் வெஸ்டில் தான் இருக்குது, ஆனால் அதுக்கு வாசல் தென்கிழக்கு வாசலாக இருக்குது, தெற்கில் நான் தலை வச்சு படுக்கிறேன். ஓஹோ, தெற்கில் தலை வச்சு படுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனஸ் அதிகமாகும். பித்தம் அதிகமாக ஆக சாப்பாடு அதிகமாக சாப்பிட சாப்பிட அது வந்து வெளிக்கு போகாமல் இருந்தால் அது வந்து கபம் கெட்டும். கபம் கெட்டு விட்டால் மூக்கு நோய் வரும், சீதலும் வரும், சீதலம் அதிகமாகிவிடும். சூடு அதிகமாக இருந்தால் பாருங்கள், சீசன் மாறும் பொழுதெல்லாமே வயிற்றில் சூடு அதிகமாக இருந்தால் ஹாட் அண்ட் கோல்டு, இதனால் உங்களுக்கு ஜுரம் வரும். அதனால் அந்த ரூமில் நீங்கள் கவனித்து படுக்க வேண்டும். கிழக்கில் தான் தலை வச்சு படுத்தால் நல்லது நடக்கும். இப்போ வடக்கு மத்திய பகுதியில் ரூம் இருக்கையா நாங்கள் படுக்கலாமா, கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. இது கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமாக சொல்லும் பொழுது ஒரு மனிதன் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இரவில் படுக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது. எவ்வளோ அவர்? 2 hours ஆகுது படுக்கும்போது. ஃபஸ்ட்டு படுக்கும் பொழுது நீங்களே உங்கள் பாடியுடைய லெஃப்ட் சைடில் தான் பெருண்டு ஒரு பக்கம் படுக்கிறவர் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்கள், நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வார்கள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நேர்களே, இந்த மாதிரி நீங்கள் படுத்தீர்களானால் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.